ஹை, நான் இன்னைக்கு உங்களுக்கு பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் பாசி பயிரை வேக வச்சு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. கடாயில் இதை ஆட் பண்ணிக்கணும். என் ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டு பருப்பை ஆட் பண்ண பிறகு ஆனியன் வதக்கலாம் வேண்டாம். இதை ஆனியன், தக்காளி, பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வேகணும் இந்த பருப்போட. வெந்த பிறகு இந்த கூட்டுக்கு கொஞ்சம் விழுந்து அரைக்கணும். கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ப போடுங்க. நான் ஒரு அஞ்சு போடுறேன், பெருசாக இருந்தால் ஒரு மூணு கூட போட்டுக்கலாம். மூணுத்தையும் விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நான் பொடி எதுவும் போடல. அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெங்காயம், தக்காளி நல்லா வெந்த பிறகு நீங்கள் காயை ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து சௌச்சோ எடுத்திருக்கேன், ப்ளஸ் கேப்சிகம் எடுத்திருக்கேன், ரெண்டு காயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம். இது கூடிய கோஸ் போட்டுக்கலாம், புடலங்காய் போட்டுக்கலாம், அதே மாதிரி எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு காய்கறியும் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் இன்னைக்கு பாசி பருப்பில் இந்த கூட்டு வைக்கிறேன். துவரம் பருப்புலையும் இந்த கூட்டு வைக்கலாம். ரெண்டு பருப்புலையுமே இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பில கொஞ்சம், கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரொம்ப தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. நல்லா இது ரொம்ப தண்ணியாக இருக்குது, இப்போ நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. காயும் இதிலே குக்காச்சுன்னா, உங்களுக்கு அந்த தேங்காய் விழுதோடு குக்காச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா காய்கறிலாம் குக்காயிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ரெண்டு வரமிளகாய், வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ரெண்டு பூண்டு நசுக்கி போடுங்க, இடிச்சிட்டு போடுங்க. கருவேப்பில கொஞ்சம், கூட்டு பரவி, பொரிச்ச கூட்டு நம்மளுக்கு பரவி. வேற பவுல நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைனலாக கொத்தமல்லி தழை. நான் இன்னைக்கு ஃபுல்லுமே பாசி பயிரில் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பில் கூட செஞ்சு பாருங்கள். ரெண்டு பருப்புலையும் செஞ்சாலே இந்த கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.